ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம கட்டிங்ஸ்லேருந்து குண்டுமல்லி செடியை எப்படி வீட்லேயே வளர்க்கணும் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். ஹேர் லேயரிங் என்ன நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி ஸ்டெம் கட்டிங்ஸை ரொம்ப ஈஸி மெத்தடில் வளர்க்குறது எப்படின்னு பார்க்கலாம். எங்கள் தோட்டத்து கட்டிங்ஸ் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த பிளான்ட் பாருங்கள், 25 இயர்ஸ் ஓல்ட் பிளான்ட். நான் ஏற்கனவே நம்மளுடைய கார்டன் வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ இது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, மாமரத்தோட நெல் இருக்கிறதுனால பூக்கிறதே கிடையாது. எந்த ஒரு செடியும் வந்து நல்ல வெயில் படுற இடத்துல இருந்தால் தான் பூக்கும். ஸோ இதனால் நான் மாடித்தோட்டத்தில் வைக்கிறதுக்காக ரெண்டு கிளைகள் எடுத்து ஏற்கனவே ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருந்தேன், நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு. ஸோ அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ரொம்ப முதிர்ந்த கிளையும் இல்லாமல், இளம் கிளையும் இல்லாமல், கொஞ்சம் மீடியமான கிளையாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ரெண்டு கிளைகள் எடுத்திருக்கேன், ஏன்னா நம்ம ரெண்டு மெத்தடில் ட்ரை பண்ண போகிறோம். ஸ்ட்ரைட் கட் பண்ணாமல் க்ராஸ் கட் பண்ணி எடுங்க. இலைகளை எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கு நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா அலோவேரா, இதோடைய ஜெல்லை தான் பயன்படுத்த போகிறோம். எல்லா வீட்லேயும் ஈஸியாக கிடைக்கக்கூடியது. ஸோ இது வந்து ரூட்டிங் ஹார்மோன், ஆன்லைனில் வாங்கியிருந்தேன் நான். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க. அலோவேரா எல்லார் வீட்லேயும் இருக்கும், ஈஸியாக கிடைக்கக்கூடியது. ரூட்டிங் ஹார்மோன் இருந்துச்சுனாலும் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எனி கண்டெய்னர், எனி வேஸ்ட் கண்டெய்னர் ஆர் பாலித்தீன் பேக், எது உங்கள்கிட்ட இருக்கோ அதில் கொக்கோபீட் மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். நான் கொக்கோபீட்டை மாய்ச்சர் பண்ணி எடுத்துக்கோங்க. மண்கலவி எதுவும் சேர்க்கலை, ஏன்னா இதில் வந்து வெறும் கொக்கோபீட் பயன்படுத்துறதில் சக்ஸஸ் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம இதை பயன்படுத்துகிறோம். ட்ரெயின் ஹோல்ஸ் எதுவுமே போடலை. ஸோ நம்ம பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா, இந்த கற்றாழையில் இருக்க ஸ்கின்னை எடுத்துகிட்டு நமக்கு தேவைப்படுறது ஜெல்லு தான். ஜெல்லை தான் பயன்படுத்த போகிறோம். உங்கள்கிட்ட கற்றாழை இல்லைன்னா நீங்கள் வந்து சின்னமான் பவுடர், அப்புறம் ஹனி, இதெல்லாம் கூட நேச்சுரல் ரூட்டிங் ஹார்மோன் தான். இதில் எது உங்கள்கிட்ட இருக்கோ அதெல்லாம் பயன்படுத்தலாம். ஸோ இந்த ஜெல்லை வந்து ஸ்டிக்கில் நல்லா ஒட்டுற மாதிரி எடுத்துட்டு, இந்த மாதிரி நல்லா ஒட்டுற மாதிரி எடுத்துட்டு ஒரு ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கை அதில் ப்ளேஸ் பண்ணுங்கள். அப்படியே ஊன்னிங்கன்னா என்ன ஆகுனா, அந்த ஜெல்லெல்லாம் மேலேயே போயிடும். ஸோ ஜெல் வந்து நமக்கு ரூட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஹோல் போட்டுட்டு ஸ்டிக்கை வச்சதுக்கப்புறம் டைட் பண்ணிக்கோங்க. மண்கலவிலையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், பட் அதை விட இது வந்து சக்ஸஸ்ஃபுல், ஏன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நல்ல ஒரு மாய்ஸ்சர் மெயின்டைன் பண்ணி கொடுக்கும் இந்த கொக்கோ பேட்டை. அதுக்காக தான் இலைகள் எதுவுமே இருக்கக்கூடாது, இலைகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம செகண்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா ரூட்டிங் ஹார்மோன் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்டிக்கை வந்து ரூட்டிங் ஹார்மோனில் டிப் பண்ணிவிட்டு, அது ஒரு பவுடர் மாதிரி இருக்கும், அந்த பவுடரில் டிப் பண்ணிவிட்டு எக்ஸஸ் பவுடரை தட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி தட்டி எடுத்துகிட்டு நம்ம கற்றாழைக்கு பண்ண மாதிரி ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிக்கை ஒன்று டைட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த டிரான்ஸ்பிளான்டிங், இது வந்து எப்படியோ நமக்கு ஒரு ஸ்டேஜ் ரூட்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வேறு தொட்டிக்கு மாற்றணும், இல்லைன்னா பூமியில் எங்கேயாவது நடமில்லையா, இந்த ப்ராசஸ்லாம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக கூட தொட்டியில் நட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். இதை நம்ம சன்லைட்டில் வைக்கக்கூடாது, சன் ஷேடோவில் தான் வைக்கணும். ரூட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 1 மந்த், 3 to 4 weeks வரையும் எடுக்கும். பொதுவாக நர்சரிலாம் வந்து கட்டிங்ஸ்லேருந்து இப்போ செடி வளர்க்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, மிஸ்ட் சாம்பர்னு ஒன்று அதில் வைப்பாங்க. அந்த மிஸ்ட் சாம்பர் எதுக்காகனா, அது ஒரு நல்ல ஒரு ஹியூமிடிட்டியை மெயின்டைன் பண்ணி, நல்ல ஒரு டெம்பரேச்சர் க்ரியேட் பண்ணி ரூட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த மிஸ்ட் சாம்பரில் வைக்கும்போது அந்த ஃபாக் எல்லாம் க்ரியேட் ஆகும் இல்லையா, அது வந்து ரூட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு நல்ல உதவியாக இருக்கும். அதை நம்ம வீட்லேயும் இப்படி தான் க்ரியேட் பண்ணுறோம். அதாவது ஈஸியாக பாலித்தீன் பேக் போட்டு கவர் பண்ணிட்டோன்னா இது 1 டேலேயே என்ன ஆகுனா உள்ளே வந்து ஃபாக் ஃபார்ம் ஆன மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது. நீங்கள் எனி டைம், அதாவது எப்போவாவது இடைவேளையில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கணும், எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா, ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ வந்து கொக்கோபீட் தொட்டு பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் தண்ணி தெளித்து விடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த டிரான்ஸ்பிளான்டிங் ப்ராசஸ் கஷ்டமாக இருந்தால், நீங்கள் டைரெக்டாக தொட்டியில் நட்டு இதே மாதிரி பாலித்தீன் பேக் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு சன் ஷேடோவில் வைங்க. அதில் தொட்டியில் வந்து ட்ரெயின் ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்பப்போ வாட்டரிங் பண்ணணும், ஓவர் வாட்டரிங் பண்ணக்கூடாது. இதில் எதுவுமே ட்ரெயின் ஹோல்ஸ் இல்லை, நீங்கள் சன்லைட்டில் 1 மந்த் வரையும் வச்சிங்கன்னா ரூட்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். ஏற்கனவே நான் வளர்த்த செடியை நான் காட்டுறேன். நான் இது ரொம்பவே ஈஸியான மெத்தட். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து இது இதுலேயே வளராது. ஸோ கண்டிப்பாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிவிட்டு சன் ஷேடோவில் கொஞ்ச நாள் வைக்கணும். ஆஃப்டர் உங்களுக்கு நல்ல செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக க்ரோ ஆனதுக்கப்புறம் நீங்கள் சன்லைட்டில் வச்சுக்கலாம்.
ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி மெத்தட். நான் ஆல்ரெடி வளர்த்த செடியை காட்டுறேன். ஒரு மூணு நாலு நாள்லேயே இலை வளர ஆரம்பிச்சிடும், ஆனால் ரூட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்காது. ஸோ இது ஏற்கனவே நான் நட்டிருந்த செடி, மார்ச் மந்த் பிளான் பண்ணேன். பாருங்கள், 100 டேஸில் வந்து பூக்கவே ஆரம்பிச்சிச்சு, மொட்டுகள் வந்துடுச்சு. ஒரு க்ரோ பேக்கில் ஒரு செடி மட்டும் நடுங்க, அப்போ தான் வந்து ஹெல்த்தி பிளான்ட்டாக வரும். இதே மாதிரி இன்னொரு செடியை நான் நட்டிருக்கேன். ஸோ இது நான் உங்களுக்கு சும்மா 6th டே எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ சின்ன சின்ன தளிர் வந்திருக்கு பார்த்தீங்களா, ரொம்பவே சூப்பராக தளிர் வந்திருக்கு. இப்போ வந்து ரூட்ஸ் இருக்காது, ரூட்ஸ் ஃபார்மாக இருக்காது. மினிமம் 3 to 4 weeks ஆகும் ரூட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு. ஸோ ரெண்டு மெத்தட்லேயும் நம்ம பண்ணது ரெண்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. எதுவுமே நீங்கள் அலோவேரா வச்சு ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணி திருப்பி வச்சிடலாம். நான் ஆல்ரெடி ட்ரை பண்ண மெத்தட் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னரில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ரூட்ஸ் ஃபார்ம் ஆகிறது ஈஸியாக தெரியும் அவ்வளோதான். ஸோ இது ஏற்கனவே நான் ட்ரை பண்ணது தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வீட்லேயே கட்டிங்ஸாக மல்டிப்ளை பண்ணலாம். 100 டேஸில் எப்படி வந்த மொட்டு வந்திருக்கு பாருங்களேன், சூப்பராக செம்ம வாசனையாக இருக்கும் இந்த பூ. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சிம்பிளி சுசு. பாய். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் பண்ணிக்கோங்க. பாய்.